சடனாக ஒரு பிளானு, எல்லோரும் கிளம்பி கோயிலுக்கு போகலான்ட்டு என் தம்பி சொன்னோன்னே நாங்களே கிளம்பிட்டு இருந்தோம். நானும் எங்கள் பாப்பாவும் சூப்பராக கிளம்பி ஃபஸ்ட்டு காரில் ஏறி உட்காந்தாச்சு. எப்பயுமே நாங்கள் கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி காரில் ஒரு விநாயகர் வச்சுருக்கோம். அதுக்கு எப்பயுமே வேப்பங்கொழுந்தோம், ஏதாவது ஒரு பூ வச்சுட்டு தான் காரை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு ஒரு 5 o'clock போல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ட்ரிப்புனாலே ஏதாவது ஸ்நாக்ஸ் குறிச்சிட்டே போகிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோடனேயே இருந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் வந்து பாலமலை போகலான்னு ஒரு பிளானில் போயிருந்தோம். ஒரு 5 o'clock தான் கிளம்புனனால அங்கே போகவே ஒரு 7 கிட்ட ஆகிடுச்சு. போகிற வழியில் ரொம்ப த்ரில்லிங்காக பயமாக இருந்துச்சு. யானை வேறு வரும்னு பக்கத்தில் எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா திரும்பிடலான்னு கூட சொன்னாங்க, இன்னொரு நாள் பார்த்துக்கலான்ட்டு. ஆனால் தம்பி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், நம்ம போய் பார்த்துடலான்ட்டு நாங்கள் மேலே ஏறிட்டோம். ஒரு 7:15 போலேலாம் நாங்கள் கோயில் ரீச் ஆகிட்டோம். அங்கே பார்த்தா யாருமே இல்லைங்க, நாங்கள் தான் போயிருந்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்துட்டு போயிருந்தாங்களாம்மா. நாங்கள் போனது வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அங்கே பூ வைக்கிற அக்கா மட்டும்தான் உட்காந்துருந்தாங்க. அவங்க வந்து அந்த சாமியை நினச்சிக்கோங்க, எதுவுமே நடக்காது, பயப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லி அங்கே துளசி கொடுத்தாங்க. அந்த துளசியை வாங்கிட்டு நாங்கள் சாமி கும்பிட உள்ளே போயிட்டோம். முன்னாடி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் கோயில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. மார்னிங் டைம் போயிருந்தோம்னா நல்லா சுற்றி பார்த்துருக்கலாம், ஏன்னா ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்குது இங்கே. கோயில் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. நாங்கள் மட்டும்தான் போயிருந்தோம், நல்லா நிம்மதியாக சாமி கும்பிட்டோம். அந்த கோயிலோட கருவறையே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. நான் இந்த மாதிரி சின்ன வாசலுக்குள்ளே அந்த சாமி இருந்தது இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நீங்கள் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கீங்களான்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா தரிசனம் பண்ணிட்டு எங்கள் குட்டி பாப்பா அந்த பிரகாரத்தை சுற்றி ஜாலியாக விளையாண்டுருந்தா, அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அங்கே சுற்றி சுற்றி சாமியெல்லாம் பார்த்துட்டு கும்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப நேரம் இங்கே இருக்காதிங்க, சீக்கிரம் கிளம்பிடுங்க, யானை நிறையா மிருகங்கள்லாம் இருக்குது, அதனால் சீக்கிரம் கிளம்பிடுங்க, இனிமேல் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நேரமாக வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் கோயிலேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி போகிற வழி தான் ரொம்பவே பயமாக இருந்துச்சு, ஏன்னா நாங்கள் வரும்போது எங்கள் கார் மட்டும்தான் வந்துச்சு, வேறு எந்த வெஹிக்கிளையும் நாங்கள் பார்க்கவே இல்லை. ஆனால் போகும்போது 2-3 பேர் மேலே வந்துட்டு இருந்தாங்க, ஏன்னா மேலே அந்த கோயிலுக்கு மேலேயும் ஒரு 7 ஊர் இருக்குதுன்னு சொன்னாங்க. 2 kilometers டிஸ்டன்ஸில் இடையில ஊரெல்லாம் 7 ஊர் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க, அவங்க வேலையை முடிச்சுட்டு அந்த டைம் தான் வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் கீழே இறங்கும்போது தான் பார்த்தோம், அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. ஓகே, நம்ம பயப்பட வேணாம், நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க எப்படி வாழ்கிறாங்க பாருங்கள், இந்த இருட்டிலையும் பயமே இல்லாமல் மேலே வந்துட்டு இருந்தாங்க. எங்களுக்கு தான் ரொம்பவே பயமாக இருந்துச்சு, யானை வந்து நின்றுமோ, ஏதாவது வந்து நின்றுமோ அப்படின்ட்டு. நாயை பார்த்தா கூட பேயை பார்க்குற மாதிரி எல்லாருமே பயந்துட்டு வந்துட்டு இருந்தோம். எப்படா கீழே இறங்குவோன்ட்டு தான் மனசு பக்கு பக்கம் நடிச்சிட்டே இருந்துச்சு. ஆனால் மார்னிங் டைம் நம்ம போயிருந்தோம்னா சூப்பராக என்ஜாய் பண்ணியிருக்கலாம் இந்த இடத்த. நாங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் டைம் போகணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. சுற்றி மலை இருக்குமாம்மா, நாங்கள் மலையை கூட பார்க்கல, அந்த இருட்டில் எங்களுக்கு எதுவுமே தெரியல. ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸு. எங்கள் அம்மா எப்படா கீழே போகணும்னு வேண்டிக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. ரோடு ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருந்துச்சு. இங்கே ஒரு செக் போஸ்ட்டு மாதிரி இருந்துச்சு, அதுதான் இதோடய என்ட்ரன்ஸ் மேலே போகிறதுக்கு. கீழே வந்து ஊரெல்லாம் பார்த்தோன்னு தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. பாப்பா கொஞ்சம் அழ ஆரம்பிச்சிட்டான்ட்டு அவளுக்கு வந்து இட்லி ஊட்டிட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டுருந்த வரையில் மழை பெஞ்சிருந்ததுனால சேத்துக்குள்ளே வந்து எங்கள் கார் மாட்டிக்கிச்சு. நல்ல வேலையாக ஒரு 2 பசங்க வந்தாங்க, ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க இல்லாட்டி கண்டிப்பாக அந்த காரை எடுத்துருக்கவே முடியாது. நல்லபடியாக காரையும் வெளியே எடுத்துட்டோம், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு. அப்புறம் பாப்பா இன்னும் காருக்குள்ளேயே அவள் இருக்கவே மாட்டேன்ட்டு, அதனால் அவளுக்கு எதாவது வாங்கி கொடுக்கலான்ட்டு பேக்கரியில் போய் நாங்கள் முறுக்கு வாங்கி கொடுத்தா அவள் ரொம்ப முறுக்கு விரும்பி சாப்பிடுவான். அப்புறம் வர்ற வழியில் ஒரு கையேந்தி பவனில் சூப்பராக இட்லி சாப்பிட்டு பத்திரமா வீட்டுக்கு வந்துடும். நீங்கள் யாரெல்லாம் பழமொழி போய் எதாவது டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.